வெல்கம் டு தமிழ் சினிவுட். டிசம்பர் 2ஆம் தேதி மரக்காயர் திரைப்படம் நேரடியாக பெயிண்டிய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு விஜய் சேதுபதி போன வீடியோவை இன்றைக்கி படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் கலைபுலி தானு அவர்கள் வெளியிட போகிறதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பிரபுதேவா அவர்களுடைய பொன்மாணிக்கவேல் திரைப்படம் நேரடியாக ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி பிரபுதேவா அவர்களுடைய தேல் திரைப்படத்துடைய டீசர் வெளியாக இருக்குது. ஹரிகுமார் இயக்கத்தில் பிரபுதேவா யோகி பாபு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. டிசம்பர் 10ஆம் தேதி நேரடியாக தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நயன்தாரா அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ இதனால் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படக்குழு விஜய் சேதுபதி, விக்னேஷ் சிவன், சமந்தா, நயன்தாரா இவங்க மூன்று பேரும் இதை செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ் இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. இப்படியேப்பட்ட சமயத்தில் நயன்தாரா அவர்களுடைய புதிய திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்காக படக்குழு வெளியிட்டிருக்காங்க. கனெக்ட்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படம் மாயா கேம் ஓவர் படத்தை இயக்கின அஸ்வின் சரவணன் இயக்கத்தில் நயன்தாரா சத்யராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. நயன்தாரா மற்றும் ஒரு நயன்தாராவுடைய பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு த்ரில்லரான கதையை தான் இந்த படத்துடைய கதைக்களமாக இருக்க போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. இன்றைக்கி ஆர்யா அவர்களுடைய 33வது திரைப்படத்துடைய டைட்டில படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு கேப்டன் டைட்டில் வச்சுருக்காங்க. சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் ஆர்யா, ஐஸ்வர்யா லட்சுமி, சிம்ரன் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. டி இமான் இந்த படத்துக்கு இசை அமைக்கிறாங்க. இந்த திரைப்படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படமாக உருவாகுது. நடிகர் சிம்பு அவர்களுடைய மாநாடு திரைப்படம் நவம்பர் 25ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதற்கான ப்ரெஸ் மீட்டை இன்றைக்கி படக்குழு வச்சாங்க. ஸோ இந்த படம் குறித்து மிகப்பெரிய ஒரு ஹைப்பை இந்த ப்ரெஸ் மீட்டில் படக்குழு சொன்னாங்க. ஆனால் சிம்பு அவர்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது கண் கலங்கிட்டார். அதில் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு நிறையா பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண் கலங்கி எமோஷனல் ஆகிட்டார். அதற்கப்புறம் எனக்கு பிரச்சனை நிறைய வந்துட்டுருக்கு, ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரசிகர்களுக்கு கண்ணீர் மல்க வந்து கோரிக்கையை வச்சாரு சிம்பு. ஸோ இதை பார்த்து சிம்பு ரசிகர்கள் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநாடு திரைப்படத்துக்கு பிறகு எஸ்டிஆர் அவருடைய மார்க்கெட் வேறு லெவலில் உயரப்போகுது, அந்தளவுக்கு அந்த படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி படக்குழு ரசிகருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய டான் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட பணிகளில் படக்குழு இருக்காங்க. இந்த படத்துடைய ஒரு சில ஸ்டில்ல இன்னைக்கு படக்குழு வெளியிட்டிருக்காங்க. சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாகவும் பிரியங்கா மோகன் ஹீரோனையும் நடித்து பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான் இந்த டான். ஆனால் பொங்கலுக்கு வலிமை எதற்கும் துணிந்தவன் வரதுங்கிறதுனால இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரிக்கு தள்ளி போகுது. இப்படியேப்பட்ட சமயத்தில் இந்த படம் குறித்து படத்துறை இயக்குனர் பல விஷயங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதில் டான் திரைப்படம் முழுக்க முழுக்க கல்லூரி சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஃபன்னான படமாக இருக்கும். இந்த படத்துடைய மூன்று பாடல்கள் வந்து முடிஞ்சிருக்கா, இன்னும் ஒரு பாடல் வந்து பெண்டிங்கில் இருக்கா. இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்கும் கூட சீக்கிரமாக முடிய போகிறதாகவும், ஒரு 5% படப்பிடிப்பு மட்டுமே பெண்டிங்கில் இருக்கிறதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய டீசராக படக்குழு லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. நடிகர் சூர்யா தற்போது பிஸியாக நடித்து முடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் எதற்கும் தெரிந்தவன். பாண்டியராஜன் இயக்கத்தில் சூர்யா, பிரியங்கா மோகன், சத்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. டி இமான் இசை அமைச்சிருக்காங்க. சன் பிக்சர் தயாரிச்சிருக்காங்க. இன்றைக்கி சன் பிக்சர் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த படத்துடைய முக்கியமான அப்டேட்டை நாளைக்கு காலையில் 12 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட் என்னன்னா, இந்த படத்துடைய ரிலீஸ் இல்லைனா இந்த படத்துடைய டீசர் அப்படி இல்லைன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள், இந்த மூணில் ஏதோ ஒரு அப்டேட் தான் நாளைக்கு படக்குழு வெளியிட போகிறாங்க. மேலும் எதற்கும் தின்றவன் திரைப்படம் பொங்கல் ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கருத்தை கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். திருப்பி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.